जय श्रीराम श्री टीवी वणक्कम कलियुगम सार्वरी आंडु वैगासी मासम जून 11 1897 जून 11 अन्று தான் राम प्रसाद बिस्मिल सुदंदर पोराट वीरर पिरंदार उत्तर प्रदेश शहजानपूर इडत्तिले इवर पिरंदवर சிறு வயது முதலே துடிப்பானவர் தேசபக்தி மிகுந்தவர் தவசிக் ஹிந்து என்று பாயி பரமானந்தர் எழுதிய நூலை படித்த பின் தான் இவருக்கு தேசபக்தி ஏற்பட்டு இந்த நாட்டுக்காக பாடுபட வேண்டும் என்கிற எண்ணம் வருகின்றது ஆரிய சமாஜோடு இவருக்கு பழக்கம் ஏற்பட்டு புரட்சிகர சிந்தனை மனதிலே வருகின்றது இறைவனை அணுகுவது என்பது அருவமாக இருக்க வேண்டும் சடங்கு சம்பிரதாயம் உடைத்துவிட்டு वेद मरबड़ी वाड़ सिंद अब 1916 बायी परमान तूक कुछ ना पड़िवा ब्रिटिशारे पड़िवा पड़िवावे सबदमेको पुरक्षिकर ईरारे ईपोद इवर् पणं तेवपाल सीपार पणकारेल इवर ईपार प குற்ற உணர்வு நம்முடைய மக்களையே நான் கொள்ளையடிப்பதா அவன் பணக்காரனாக இருந்தால் என்ன அப்படி அடிக்க கூடாது இனி நான் பிரிட்டிஷ் ஆட்சி கஜானாவை கொள்ளையடிப்பேன் என்று முடிவு செய்து கொண்டதான் கரோக்கரி ரயில் கொள்ளையில் ஈடுபட்டார் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 1925 இல் கரோக்கரி என்கிற இடத்திலே ரயில் வந்து நிற்கும் லக்னோவிலிருந்து புறப்பட்ட ரயில் அது அந்த ரயில் நிலையத்தில் வந்து நின்றதும் அங்கே உள்ளே இருந்த கஜானா பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து செல்கின்றார் இது மிகப்பெரிய ஒரு கொள்ளையாக கருதப்பட்டு போலீஸ் தீவிரமாக வலைவீசி தேட இவர் பின்னாலிலே பிடிபடுகின்றார் பிடிபட்டு வழக்கு நடக்கின்றது பின் 19 டிசம்பர் 1927 இவர் தூக்கிலிடப்படுகின்றார் இதில் மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 18 டிசம்பர் அன்று 1927 18 டிசம்பர் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் राम प्रसाद बिस्मिले तायार इवरे जेल सर तायार इवरे पाराटी पेस उन्न देसभक्त पुरक्षा नान पाराटेन राम प्रसाद कण्ले तीर वे अन्ीर पात तायारा इन तूक कलंग्राया तुणिवान नयटवा तुणियोड़ा राम प्रसाद सेल्वार इले मरणिप्पदर्काह नान भयपड़विल्लै निश्चयमाह नाळैक्कु नान धैर्यमाह तूक्किल एरुवेन आनाल एन्नै नींगल पाराट्टियदु एन् वाळ्विनुडैय लक्ष्यम् अडैंददाह आनंद कण्णीर् एन्று सोन्नदुम्தான் தாயும் மகனும் புலகாங்கிதம் அடைவார்களாம் தாயின் பாதத்திலே இவர் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று மறுநாள் 19 டிசம்பர் 1927 லே மிக துணிவோடு தேசத்திற்கு அர்ப்பணமாக तूक्किले तुंगुवार राम प्रसाद बिस्मिल अप्पडिप्पट्ट वीरर पिरंद दिनम इन्रु इदे नाल 11 जून 1904 आंडु महोपाध्याया चंद्रशेखर समंता एन्बवर मरैंदार यार इंद चंद्रशेखर समंता एन्राल ओरिशाविले पिरंदवर मिगच्चिरंद वानवियल वल्लुनर अदावदु 19ஆம் நூற்றாண்டிலே பிறந்த மிகப்பெரிய வானசாஸ்திர வல்லுநர் என்பதை உலகம் ஒத்துக்கொண்டுள்ளது பாரத பாரம்பரியத்திலே வானசாஸ்திரத்தை படித்தவர் தெரிந்தவர் ஆராய்ச்சி செய்தவர் என்பதை தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் திறந்த கண்ணால் மட்டுமே பார்த்து நட்சத்திரங்கள் அசைவுகளையும் கோள்கள் அசைவுகளையும் வைத்து கணக்கிட்டு இவர் சொன்னவர் சித்தாந்த தர்ப்பன் என்ற இவர் புத்தகம் எழுதியுள்ளார் அந்த புத்தகம் தான் இன்றைக்கு ஐரோப்பியர்கள் எல்லாம் விரும்பி படித்து வானசாஸ்திரத்தை அறிந்து வருகின்றார்கள் அப்படிப்பட்ட பாரத நாட்டிலே தோன்றிய समीपकाल 19ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய சந்திரசேகர சமந்தா என்பவர் மறைந்த தினம் இன்று குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவறதை உறுதி செய்யுங்க நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறதை உறுதி செய்யுங்க அது சோப்பு